போட்டிருக்க இந்த முத்ரா சாரி. உருளைக்கிழங்கு கார குழம்புனா அவ்வளோ பிடிக்கும். பின்னாடி ஓடு மாதிரி இருக்கும் இல்லையா? மாமிளகா போட்டாங்களா டி பூலா? உனக்கு பிடிக்கும்ங்கறனாலதான் இந்த பூ. நாய கலந்து பேச மாட்டாரு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கார்த்திகா சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஃபுல் டே ரொட்டின் பிளாக் தான் பார்க்க போறீங்க. அதுவும் ஸ்பெஷல் பிளாக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோகுலாஷ்டமி அதாவது கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்றது தான் பார்க்க போறீங்க. அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சூப்பர் இன்ஸ்டன்ட் ஸ்வீட் ரெசிபி ஒன்று இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்ச குட்டி குட்டி டிப்ஸ் எல்லாம் முடிஞ்சாக்கா நான் உள்ள ஆட் பண்றேன். இன்னையிலே ரொம்ப ஹாப்பியா போயிட்டே இருக்கு. ஸோ வாங்க டக்குன்னு வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அக்கா நீங்க எந்த ட்ரெஸ் போட்டிருந்தாலும் முழுசா காட்டுங்க, அதை பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி கேட்கறவங்களுக்காக இன்னைக்கு வந்து ஒரு சாரி போட்டிருக்கேன். இது முத்ரா சாரி. பரதநாட்டியம்ல வந்து முத்ராஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி முத்ரைங்கள்லாம் இருக்கக்கூடிய சாரி இது. ஃபர்ஸ்ட் டைம் வியர் பண்றேன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு பிளாக்ல வீடியோக்காக இந்த சாரியை காட்டுறதுக்காக சும்மா நான் வியர் பண்ணியிருந்தேன். பட் போட்டோக்காக வீடியோக்காகன்னு இல்லாமல் வீட்டுக்காக வேலைக்காக ரெகுலர் யூஸ்க்காக நான் பண்ணுற சாரி வியர் பண்ணுறது இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வியர் பண்ணுறேன். ஸோ ஹாப்பியாக இருக்கு எனக்கு. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்திக்கு கிருஷ்ணர் படமோ இல்லை கிருஷ்ணர் சிலையோ வந்து அழகாக அலங்கரிச்சு வீட்டில் குழந்தைங்க இருந்தால் அவங்களையும் கிருஷ்ணர் மாதிரி அலங்கரிச்சு அவருக்கு பிடிச்ச பால் தயிர் வெண்ணெல்லாம் வச்சு படைப்பாங்க, பலகாரங்கள்லாம் செய்வாங்க, கிருஷ்ணனுடைய பாதம்லாம் வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பாரம்பரிய முறைப்படி அழகாக எல்லாருமே சுவாமி கும்பிடுவாங்க. நம்ம வீட்டு வழக்கப்படி நமக்கு வந்து இந்த வழக்கம் கிடையாது. கிருஷ்ண ஜெயந்தி வந்து அந்த பாரம்பரிய முறைப்படி கும்பிடுற வழக்கம் கிடையாது. இருந்தாலும் சும்மா பூ பழகத்தில் பார்க்க மட்டும் வச்சு படைச்சிட்டு ஷர்மிலுக்கு வந்து அழகாக கிருஷ்ணர் மாதிரி ட்ரெஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ வழக்கப்படி அந்த பாதம்லாம் எங்கே இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வீடியோவில் இருக்காது, ஏன்னா அது வழக்கம் இல்லை. ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வாசலில் இந்த குழம்பு தான் போட்டிருந்தேன். பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு லஞ்சை ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஸ்பெஷல் லஞ்ச்லாம் எதுவும் இல்லை அப்படின்றதுனால நான் வந்து அந்த ப்ரிப்பரேஷன்ஸ் உங்களுக்கு காட்டலை. ஈவினிங் வந்து பலகாரம் சூப்பராக செஞ்சுருக்கேன், அதோட ரெசிபினை ஆட் பண்ணியிருக்கேன். தலைக்கு குளிச்சுட்டு வந்துட்டேன். ரெண்டு நாள் முன்னாடி தான் நான் ஹேர் கட் பண்ணேன், அதை தான் உங்ககிட்ட காமிச்சிட்ருக்கேன். எந்த இடத்துலேருந்து நான் ஹேர் எடுத்தேன் கரெக்டாக இதே மாதிரி அளவு வச்சு நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். கரெக்டாக என்னுடைய சின்க்கு கீழே வரைக்கும் நான் வந்து அளவு எடுத்து கட் பண்ணியிருக்கேன். பாருங்கள் லென்த் எவ்வளோ லென்த் நான் கட் பண்ணியிருக்கேன்ட்டு. அந்த ஹேரை சைடில் போட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியும் கரெக்டாக காது முடிகிற இடத்துல வந்து முடியும். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு என் ஸ்கின்னுக்கு மாய்ஸ்சரைசர் போட போகிறேன். லைஃப் போகிறதுனால லைட்டாக கொஞ்சம் வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு போனால் தான் நல்லாயிருக்கும் இல்லையா, அதனால நான் வந்து நியூட்ரிடம் மாய்ஸ்சரைசர் போட்டுக்கிறேன். கிட்டத்தட்ட 6 to 7 months மேலே நான் கண்டினியூஸாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மாய்ஸ்சரைசர். எனக்கு அவ்வளோ அவ்வளோ பிடிக்கும், எல்லா ஸ்கின் டைப்புக்கும் அவ்வளோ சூப்பராக செட் ஆகும், சூப்பராக சூட் ஆகும். கண்டிப்பாக நீங்கள் ஒன்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டினியூ பண்ணுவீங்க. 800 rupees வருது இது. கிட்டத்தட்ட 4 months வரைக்கும் உங்களுக்கு ஒரு பேக்கே போதுமானது தாராளமாக உங்களுக்கு வரும். ஸோ அந்த 4 months அந்த காசு வந்து வருதுன்னு தான் சொல்வேன், ஏன்னா குவாலிட்டி அவ்வளோ நல்லாயிருக்கு, எல்லா ஸ்கின் டைப்பும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அடுத்து ஒரு ஃபேர் அண்ட் லவ்லி க்ரீம் வந்து யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது கோகுல் சாண்டல் பவுடர் வந்து போட்டுக்கிறேன். ஏதாவது ஒரு க்ரீம் போட்டுக்கலாம், இல்லை பிபி க்ரீம் சிசி க்ரீம் நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம். வெளில போகிறதா இருந்தால் வீட்டில் தான் இருக்கீங்கன்னா ஏதாவது ஒரு டே க்ரீமோ இல்லை ஒரு ஃபேர்னஸ் க்ரீமோ போட்டுட்டு அது வந்து வழியாமல் இருக்கிறதுக்கு ஒரு பவுடர் போட்டு நீங்கள் செட் பண்ணிக்கணும். ஏதாவது ஒரு பிராண்ட் பவுடர் போட்டுக்கலாம், இல்லை லூஸ் பவுடர் போட்டுக்கலாம், இல்லை காம்பாக்ட் போட்டுக்கலாம். அப்புறம் ஐப்ரோ பென்சில், மேபிளின் ஐப்ரோ பென்சில் வச்சு லைட்டாக டச் அப் மட்டும்தான் பண்ணியிருக்கேன். அடுத்தது மேபிளின் எக்ஸ்ட்ரா டார்க் காஜல் யூஸ் பண்ணி நான் கண்ணுக்கு மையிட்டுக்கிறேன். கண்ணை பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா டார்க் சர்க்கிள் இருக்குது. கடந்த 10 நாட்களாக நான் தூங்குறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 o'clock to 3 o'clock ஆகுது, கொஞ்சம் நிறையா ஹெக்டிக் ஒர்க் போயிட்டுருக்கு, அதனால தான் டார்க் சர்க்கிள். லிப் பாம் மட்டும் போட்டிருக்கேன் நான், லிப்ஸ்டிக் கிடையாது. மேபிளின் பேபி லிப்ஸுடைய லிப் பாம் தான் போட்டிருக்கேன். எல்லா ப்ராடக்ட்ஸுடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, வேணுன்றவங்க பார்த்துக்கோங்க, பின்ட் கமெண்ட்லேயும் கொடுக்குறேன். நான் போட்டிருக்க ட்ரெஸ் வந்து மஸ்தானி ட்ரெஸ்ஸு, அதாவது ஸ்கர்ட் அண்ட் ஒரு லாங் சைடில் ஸ்லிட் வச்ச ஃப்ரண்டில் ஸ்லிட் வச்ச குர்த்தா மாதிரி இருக்கும், அதான் மஸ்தானி, தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். அந்த ட்ரெஸ்ஸில் இருக்கக்கூடிய சீக்வன்ஸ் ஒர்க்குக்கு மேட்ச் ஆகிற மாதிரி காதுக்கு தோடும் ரிங்கும் நான் வந்து மேட்ச் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லைவ் போய் கடகடன்னு முடிச்சுட்டு வந்துடுறேன் நான். முடிஞ்சாக்கா சில பிக்சர்ஸ்லாம் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா லைவ் ஒன்று போயிருந்தேன், அதுக்கு முன்னாடி நானே வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி போஸ்ட் ஒன்று போட்டிருந்தேன், ஏதாவது குவெஸ்டன்ஸ் இருந்தால் கேளுங்க லைவ்ல ஆன்சர் பண்ணுறேன்னு. கேட்டிருந்த குவெஸ்டன்லேருந்து ஒரு ஒரு குவெஸ்டனுக்கும் ட்ரூவாக என் மனசுலேருந்து நான் ஆன்சர்ஸ் பண்ணியிருக்கேன். அந்த லைவை மிஸ் பண்ணாமல் போய் பாருங்க. ஸோ மார்னிங் செஷனே 11:25 போல் நான் லைவ் உட்காந்துட்டேன். ஸோ 1.5 நேரம் லைவ் போச்சு. லைவ் முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்து சாரி வந்து வியர் பண்ணியிருக்கேன். காலையிலேயே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டோம், சமையலும் வந்து முடிச்சாச்சு, லைவும் முடிச்சாச்சு, இப்போ சாரியும் கட்டியாச்சு. இப்போ அடுத்தடுத்து என்னென்ன வேலைலாம் இருக்குன்னு காமிக்கிறேன்.
அதுக்கு முன்னாடி என்னென்ன வேலை எல்லாம் ஆயிருக்கு அப்படின்றத காட்டுறேன். ஸோ ஜி வந்து இங்கே நின்றுட்டு இருக்காங்க. இந்த ரூம் எந்த லெவலில் இருக்குன்னு பாருங்க. அதுவும் இன்னைக்கு பூஜைலாம் செய்கிறோம், கண்டிப்பாக வீடு கிளீனாக நீட்டாக தான் இருக்கும். நான் காட்டுறேன். எங்களுடைய பெட் எங்க காணோம் கார்த்திகா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் லாஸ்ட் விலாக்ல சொல்லியிருக்கேன், பாத்தீங்கன்னா தெரியும். இந்த சர்வின் வாளுக்காகனே பெட்டை வந்து நாங்க மாற்ற வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. புது பெட் போய் வாங்க தான் போறோம். நிறைய பேர் சைஸ் பிரைஸ் எல்லாமே ரிவ்யூ பண்ணுங்கக்கா, நீங்க வாங்குறது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. கண்டிப்பா சொல்லிடலாம். என்னைக்கு ஜி போறோம் நம்ம? ஒரு வாரத்துல போயிருவோம்ல, ரெண்டு மூணு நாள்ல. சரி ஓகே. ஸோ வீடு வந்து பக்கா கிளீனா இருக்கு. கிச்சன், சுவாமி அறை, மற்றதெல்லாம் நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஜி வாங்க ஜி, ஷர்வின் வந்தாச்சு, ஒரு போட்டோ எடுத்துக்கலாம் வாங்க. சிம்பிள் டெய்லி வேர் சாரி தான் கட்டியிருக்கேன். இங்க இந்த முத்ராஸ் வரையிட வந்து பாத்தீங்கன்னா இது ஆப்பிள் கிரீன். இது ஆனா உங்களுக்கு ப்ளூ கலர்ல தெரியுது வீடியோல, ஏன்னு எனக்கு தெரியல. எப்பவுமே வீடியோல வந்து கொஞ்சம் கலர்ஸ் வந்து வேற மாதிரி தான் தெரியும். பிஸ்தா கிரீன், எஸ் பிஸ்தா கிரீன், எஸ் சார். அப்ப நீங்க எப்பங்கலாம் இருக்க அந்த பிஸ்தா, அதன பார்த்து என்னதான் பார்த்து மனுஷன் கேக்குறீங்க? சாரி கட்டா நல்லா இருக்குன்னு சொல்ற மனுஷன் நீனா பெரிய பிஸ்தாவா? அது கையில அந்த ரேகலாம் கும்முனு குத்திடுது, கும்முனு. அது தட் இஸ் நாட் ரேகை, தட் இஸ் முத்ரா. முத்ரா முத்ரை முத்திரை. இன்னைக்கு வந்து ரொம்ப ஈஸியா டக்குன்னு செய்யக்கூடிய அவள்ல லட்டு செய்ய போறோம். கிருஷ்ணருக்கு பிடிச்ச மாதிரி செய்யணும். அவள் பாயசம் செஞ்சு தரட்டா அப்போ? அவள் பாயசம் சாப்பிடுறீங்களா? அப்புறம் என்ன? சரி நான் லிஸ்ட் எல்லாம் கொஞ்சம் தரேன், நீங்க வாங்கிட்டு வந்துருங்க கடைக்கு போயிட்டு. சரி லட்டு சாப்பிடலாமா? கிருஷ்ணா ட்ரெஸ் போட்டுக்கலாமா? கிருஷ்ணாவும் நல்லா வந்து டார்க்கா தான் இருப்பாரு, உன்ன மாதிரி நல்லா கருநீல கலர்ல, கருநீல கலர்ல தான் இருப்பாரு, அழகா இருப்பாங்க. சர்வின் மாதிரியே போட்டுக்கலாம் அடிச்சு எல்லாம் கிருஷ்ண ட்ரெஸ் இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். சரியா? கிச்சன் வந்து எவ்வளோ பளிச்சுன்னு சூப்பராக க்ளீனாக இருக்குது பாருங்களேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் லன்ச்லாம் முடிச்சதுக்கப்புறம் கவுண்டர் டாப் ஸ்டவ் எல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சாச்சு. பிகாஸ் பிரசாதம் செய்ய போகிறோம், சுத்த பத்தமாக இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால கவுண்டர் டாப் ஸ்டவ்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். கிருஷ்ண ஜெயந்திக்கு ஈவினிங் தான் யூஸ்வலாக வந்து கும்பிடுவோம் இல்லையா, ஸோ ஸ்நாக்ஸ் ஏதாவது ஒன்று செய்யலான் இருக்கேன். இன்றைக்கி வந்து அவல் லட்டு செய்யலான் இருக்கேன், அண்ட் அப்பமும் செய்யலான் இருக்கேன். ஸோ அந்த ரெசிபிலாம் நான் உங்களுக்கு காட்டுறேன். நிறைய பேர் இது என்ன அக்கா நடுவில் வந்து ஃப்ளவர் போட்டிருக்கேன்னு கேட்டிங்க. இட்ஸ் அ காமன் பாத்ரூம் டோரு, ஸ்டிக்கர்லாம் ஒட்டல நாங்கள், இது அப்படியே பாத்ரூம் டோரே இப்படி தான் டிசைன் தான். பட்டர்ஃப்ளைஸ் அழகழகாக உட்காந்துருக்கு. ஓகே ஓகே, சாப்பிட்றலாமா? இவர் என்ன சாப்பிட்றேன், இப்போ தான் ஊட்டி விட்டேன். சாப்பிட்டேங்க, காலில் போட்டு விட்டேன். வெண்டைக்காய் பொரியல், பொரியல் உருளைக்கிழங்கு காரக்குழம்பு. எனக்கு உருளைக்கிழங்கு காரக்குழம்புனா அவ்வளோ பிடிக்கும். உருளைக்கிழங்கு காரக்குழம்பு, பாவக்காய் காரக்குழம்பு. காரக்குழம்புனாலே இந்த ரெண்டு காய் போட்டால் தான் பிடிக்கும். குக்கரில் தான் சாதம் வடிக்கணும்னு உங்களுக்கு தெரியும். வீடு ஃபுல்லாக க்ளீனாக இருக்குது, பெட்ரூமும் க்ளீன், நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க, கிச்சனும் க்ளீன். ஸோ வீடு ஃபுல்லாக க்ளீனாக இருக்குது. சுவாமி அறை பார்த்துடலாம். மக்கள் இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடி ஓடி வந்துட்டுருக்காங்க. வீட்டுக்கு வந்து ஆர்டர் பண்ணியிருந்த ரெண்டு விஷயங்கள் வந்திருக்கு. ஒன்று வந்து நெக்ஸ்ட் வ்ளாகில் நான் காமிக்கிறேன். இன்னொரு குரியர் வந்திருக்கு. குரியர் எது வந்தாலும் நாங்கள் நேராக வந்து சுவாமி அறையில் தான் வைப்போம். பூஜை சாமான்லாம் மார்னிங்கே தேய்ச்சி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டேன். அழகாக பூ போடணும், எண்ணெய் திரியதெல்லாம் ஊற்றி பிரசாதம் செஞ்சு வச்சு படைக்கணும். ஃபஸ்ட்டு நாங்கள் போயிட்டு லஞ்ச் சாப்பிட்டு வந்துடுறோம். லைவ் போயிட்டு வரதுக்கே உங்களுக்கு வந்து லைவ் போயிட்டு வரதுக்கே ஒரு மணி மேலே ஆகிடுச்சு, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் ஷர்வினுக்கு ஊட்டிட்டு நாங்களும் சாப்பிட ஆரம்பித்தோம். ஷர்வின் வந்து எப்போவுமே நான் சாப்பிடும்போது எனக்கு ஒரு வாய் தாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் ரைஸ் மட்டும் தனியாக அவனுக்கு சாப்பிட பிடிக்கும். அதுவும் என் கையால் ஒரு வாய் வந்து வாங்கிக்குவான், மோஸ்ட்லி வாங்கிக்குவான். சில டைம் வாங்குவான், சில டைம் வாங்க மாட்டான். உங்கள் குழந்தைங்க அதே மாதிரி பண்ணுவாங்களா அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்றைக்கி லைவ் போயிருந்தேன் இல்லையா, லைவில் வந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நான் படிச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு போய் பிரசாதம் செய்யணும், அதுக்கப்புறம் பூஜை வேலைலாம் செய்யணும், சுவாமிக்கெலாம் படைக்க வேண்டிய வேலை இருக்குது. ஸோ அப்படி தான் ஈவினிங் இருக்க போகுது. கார்த்திமா
என்ன பிரசாத வேலைகள் ஆரம்பிச்சாச்சா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தேங்காய் வந்து பூ போடணும். பூ போட போறீங்களா? தேங்காய் ஓகேவா? இல்ல, ஐ மீன் தேங்காய் பூ செய்யறதுக்கு துருவ தேவையில்லை. நான் வந்து பீலர்ல வந்து இந்த மாதிரி என்ன பண்ணுவேன், ஸ்கின்ன வந்து பீல் ஆஃப் பண்ணிட்டு மிக்சியில ரெண்டு சுத்து சுத்தினாக்கா பல்ஸ் மோட் போட்டாக்கா அழகா தேங்காய் துருவல் கிடைச்சிரும். ஈஸியான வேலை அது, அதனால பீல் பண்ணிட்டு இருக்கேன். இன்னொன்னு இங்க வந்து தயாராயிடுச்சு, அதை காமிச்சுடுறேன். என்ன தயாராகி விட்டது? இது அரை கப்பு வெல்லம். நான் எனக்கு வந்து ஸ்வீட்னஸ் அதிகம் வேணும்ட்டு கொஞ்சம் வெல்லம் கூடவே போட்டிருக்கேன். அரை கப்புக்கு கொஞ்சம் கூடவே வெல்லம் வந்து போட்டிருக்கேன். ஒரு கப்பு கோதுமை மாவு. ஓகே. தண்ணியை ஊற்றி கரைச்சி வச்சிருக்கேன் வெள்ளத்தை. அவ்வளோதான், வேறு எதுவுமே செய்யலை. வெந்நீர் இது சுடு தண்ணி? ஓகே. இல்லை, வெள்ளத்தில் சும்மா கொஞ்சமாக ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி வெள்ளத்தை வடிகட்டும். அவ்வளோதான். ஏதாவது தூசு ஈஸி இருந்துச்சுன்னா. இது அப்பம் செய்கிறதுக்காக. அப்பம்? ஆமாம். இதில் வந்து தேங்காய் துருவலும் நெய்யில் மதக்கிற முந்திரி திராட்சையும் ஏலக்காய் துருவலும் போட போகிறோம். அதுக்கு தேங்காய் துருவலுக்கு தான் நான் இப்போ வந்து இங்கே தேங்காய் வந்து சிந்து போட்டதுலாம் பின்னாடி ஓடு மாதிரி இருக்கும் இல்லையா, அதை நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். பீல் ஆஃப் பண்ணுறேன். நீங்கள் துருவி எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை இந்த மாதிரி நீங்கள் ஓடு எடுத்துகிட்டு மிக்சியில் சும்மா பல்ஸ் மாதிரி பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும். ஓகே, நான் உங்களுக்கு பண்ணிவிட்டு காட்டுறேன். ஒரு கப் கோதுமை மாவுக்கு அரை கப் வெல்லம், கால் கப் தேங்காய் துருவல், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் தேங்காய் துருவல் அதிகமாகவே போட்டிருக்கேன், அது ரொம்ப ருசியாக இருக்குது. கொஞ்சம் கூடுதலாக போட்டால் நல்லாவே இருக்குது. ஸோ பணியாரக்கல்லில் வந்து நம்ம நல்லா சூடு பண்ணிவிட்டு இந்த மாவு வந்து ஒரு 15 minutes ஊற வச்சிட்டதுக்கப்புறம் ஊற்றினோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். கார்த்திகா அப்போ ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்? ஏன் இல்லை, செய்தி இல்லை, அதனால சொல்கிறேன். ஸ்ரீ கிருஷ்ணருக்கு இனிப்பு பிடிக்குங்க. ஸ்வீட் செய்யலான்னு. கிருஷ்ணர் குழந்தையோட பர்த்டே. குழந்தைக்கு பிடிச்ச மாதிரி எது வேணாலும் செய்யலாம். பலகாரம், முறுக்கு, சீடை, அப்பம், லட்டு. உங்களுக்கு பிடிக்கலையா ஜி? அப்படின்னா நான் எது வந்தாலும் எனக்கு பிடிக்குமே. காரம் எது வந்தாலும் சாப்பிடலாம். ஸ்வீட்டு தான் ஓகேடா. ஓகேடா, தினம் நீங்கள் பிரேக்ஃபஸ்ட்டுக்கும் இதை கொடுக்கலாம், ஸ்நாக்ஸ்க்கும் இதை கொடுக்கலாம். ஹெல்த்தியான ரெசிபி இது. ஸோ நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் வந்து திருப்பி போட்டுக்க போகிறேன். திருப்பி போட்டுட்டு அந்த சைடும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 நிமிஷம் நான் நல்லா வேக விட போகிறேன். சாமிக்கு செய்கிறதுனால இன்றைக்கி வந்து நான் நெய் விட்டு செய்கிறேன். குழந்தைங்களுக்கு நீங்கள் தாராளமாக நல்லெண்ணெய் விட்டு செய்யலாம், உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியமானது. அவ்வளோதான் தயாராகிடுச்சு, சர்விங் பவுலுக்கு மாற்றி விடுறேன். அவல் லட்டு செய்ய போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு 2 tablespoons அளவுக்கு நெய் விட்டு உருகினதும் கேஷ்யூ நட்ஸ் தேவையான அளவும் உலர்ந்த திராட்சை ரைசன்ஸ் தேவையான அளவும் போட்டு நல்லா வந்து லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கிறேன். வறுத்துட்டு 1/4 cup அளவுக்கு நான் வந்து தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா நெய்லேயே லைட்டாக கலர் மாறி நல்லா மணக்க மணக்க வர வரைக்கும் நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்துட்டு தனியாக ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆற விட்டுருவோம். அப்புறம் ட்ரையாக வெறும் பேனில், நெய்லாம் எதுவுமே விடாமல் வெறும் பேனில் 1 cup வெள்ளை அவலை சேர்த்து நல்லா நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து 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 எடுத்துக்கிறேன். உடச்சா அப்படியே கிறிஸ்பியாக உடையணும், அந்த மாதிரி இருக்கணும். ஆனால் கலர் மாறக்கூடாது, அதுதான் கரெக்டான பதம். அதையும் நல்லா ஆற வச்சுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ ஸ்வெட் ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ வந்து அப்பம் செஞ்சு முடிச்சாச்சு. அடுத்தது வந்து அவல் வந்து வறுத்து வச்சுருக்கேன். தேங்காய் துருவல் நெய்யில் வந்து முந்திரி திராட்சைலாம் வறுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அதெல்லாம் ஆறணும். ஆறினதுக்கப்புறம் தான் அடுத்த வேலை. அதுக்குள்ளே நான் வந்து கை கால் அலம்பிட்டு சுவாமிக்கு வந்து பூவெல்லாம் போட்டு எண்ணெய் ஊற்றி திரியெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வைக்க போகிறேன். அலங்காரம் பண்ணிட்டு வந்துடுறேன். லைட்டாக கொஞ்சம் காற்று வாங்கிட்டு போனால் நல்லாயிருக்கும், கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு பெட்ரூம்க்கு வந்து அப்படியே உங்ககிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு வந்தேன். ஸோ கடகடன் தண்ணி குடிச்சிட்டு ஷர்வின் வந்து டிவி பார்த்துட்ருக்காரு. ஷர்வின் வந்து ஃப்ளாட். நான் சொன்னோடனே டக்குன்னு எழுந்திரிச்சி உட்காந்துட்டான். பண்ணிட்டு இருந்தான். சுச்சோ, வர வர எல்லாத்துக்கும் ஈரி சிரிச்சுக்கிட்டே போஸ் கொடுக்குது. வறுத்துட்டிங்களா? இந்த மாதிரி இருக்கணும். நல்லா கிறிஸ்பியாக கையில் வந்து நம்ம பிசைஞ்சோன்னா மொறு மொறுன்னு உடையுது பாருங்கள், அதுதான் பதம். நல்லா ஆறிடுச்சு. மிக்சியில் கொடுத்து ரவையை விட இன்னும் குட்டி குட்டியாக குருணை குருணையாக நான் வந்து அரைச்சிட்டு வந்துடுறேன். அரைக்கப் அளவுக்கு வெள்ளத்தை நான் மிக்சியில் ஃபஸ்ட்டு லைட்டாக கிரைண்ட் பண்ணிட்டேன். அதுக்கு மேலே கிரைண்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஈரப்பதம் வர மாதிரி இருக்கும். அதனால நம்ம வந்து வறுத்து அரைச்சி வச்ச அவல் இருக்கு இல்லையா, அதையும் அந்த வெள்ளத்தோடையே சேர்த்து லைட்டாக ஒரு 2-3 pulses மட்டும் கொடுத்தேன். இந்த மாதிரி உதிரி உதிரியாக ஒட்டாமல் மிக்சியில் ஒட்டாமல் அழகாக உதிரி உதிரியாக வந்துடும். இந்த மாதிரி நல்லா பவுடர் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு லட்டு பிடிக்கிறது ஈஸியாக இருக்கும். அந்த லட்டு வந்து உதிர்ந்து உதிர்ந்து போகாது, கரெக்டான பதத்தில் இருக்கும். நான் சொன்ன அளவுகளில் கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக வரும். இப்போ நம்ம
நெய்யில் தேங்காய் முந்திரி திராட்சை எல்லாம் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதில் சேர்த்துட போகிறேன். நல்லா நான் வந்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுற போகிறேன். மிக்ஸ் பண்ணும்போது நல்லா மணமாக இருக்கும். முந்திரி வந்து பார்த்திங்கன்னா முழுசு முழுசாக இருக்கிறது உங்களுக்கு லட்டுல வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உடச்சி விட்டுக்கலாம். நான் வந்து என்ன பண்ணேன்னா இந்த முந்திரியெல்லாம் குட்டி குட்டியாக நான் வந்து உடச்சி விட்டுட்டேன். உடச்சி விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன். இந்த நேரத்தில் ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன். சர்க்கரையும் ஏலக்காயும் வறுத்து நான் வந்து பவுடர் பண்ணி வீட்டில் வச்சுருக்கிறேன். அந்த அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அவ்வளோதான். நல்லா அழுத்தம் கொடுத்து அழுத்தம் கொடுத்து நீங்கள் வந்து லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு கப் அவல் சொல்லியிருந்தேன் இல்லையா, இதுக்கு வந்து கிட்டத்தட்ட நான் இப்போ பிடிக்கிற சைஸ் லட்டுஸ் வந்து 16 லட்டு கணக்கு வந்திருந்தது. நல்லா குட்டி குட்டி நல்லா கெட்டியமாக கிராக்கே விழாத அளவுக்கு டைட்டாக இந்த மாதிரி பிடிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா டப்பாவில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு தாராளமாக சாப்பிடலாம். வீட்டில் எல்லாருமே சாப்பிட்டு பார்த்து ரொம்ப அருமையாக ருசியாக இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. கார்த்திகா என்ன ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டியா? போட்டாங்களா கார்த்திமா? என்ன நீ சாமிக்கு அழகா பூ போட்ட, நீ வந்து பூ வச்சுக்கவே இல்லையே. எங்க வச்சிருக்க? வைக்கவே இல்லையே. நீ எடுத்துறியா? டேய் எடுத்து வருவானு பாப்போம். எடுத்துறா பாப்போம். இல்ல எடுத்துறோம், எடுத்துட்டு வருவான். மேக்ஸிமம் எடுத்துட்டு வந்துருவான். என்ன எடுத்துறது, எவ்வளவு நேரம் கிட்டான் என் பிள்ளை? எடுத்துட்டு வந்துடுவான். என்ன எடுத்துறேன் பாரு. மாம் கரெக்டாக எடுத்துடலாம் மாமாமா. டேய் மாமுக்கு இது இந்த போடா, இது கிடையாதுடா. இந்த கார்த்திமா என்னங்க முடிக்க ஆ வச்சுக்க, சாமிங்க நிறைய போட்ட மாதிரி உனக்கு நிறையா எல்லாம் நிறைய பூ வச்சுக்கணும். அவ்வளோதான், உனக்கு பிடிக்குங்கிறனால தான் இந்த பூ. ஆமாம், அவருக்கு வந்து மல்லிகைப்பூ தான் பிடிக்கும். எனக்கு வந்து நான் மல்லிகைப்பூ தான் பிடிக்கும். தள்ள வச்சுக்க முடியுமா? சரின்குட்டி நீ அமைதியா ரெடி. ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க, ஓடுங்க ஓடுங்க செல்லாம். ஆ வச்சுட்டோங்க. கார்த்திகா லட்டு லட்டு வந்து இன்னைக்கு தான் நான் அவள் லட்டு சாப்பிட்றேன். ஆ இன்னைக்கு தான் நான் அவள் லட்டு செஞ்சுருக்கேன். நான் தான் சொல்கிறேன் இல்லையா லைவ்லையே, டெய்லி கற்றுக்கிறேன். நானா ஒரு ட்விஸ்டோட சமையறேன் அப்படின்ட்டு. அல்டிமேட் சீரியஸ்லி ஃபேன் ஆஃப் பண்ணவா? எப்படி இருக்கு? நல்லா இருக்க? நல்லா இருக்கு. நல்லா ரவி இருக்கு. நான் தெரிஞ்சவர் பேச மாட்டேன். லட்டு வந்து நிஜமா ட்ரை பண்ணுங்க, அட்டகாசமா இருக்கு. லைட்டா நிற நிறன்னு இருக்கு. சாப்பிட்டு முடிச்சப்பா அவ்வளவு சூப்பர். அப்படி கரையுது நினைக்கிறேன். அவள் ரொம்ப உடம்பு நல்லது, ரொம்ப நல்லது. இதே சிகப்பு அவள்லயும் செய்யலாம். நான் அதை வந்து அடுத்த விளாக்ல சொல்றேன். அதுல ஏதாவது ஒரு ட்விஸ்டோட ட்ரை பண்ணி பார்க்கணுமோ. அண்ட் அப்பம் யூஷுவல் அப்பம் கோதுமை அப்பம் ஆல்ரெடி கார்த்திகா ரெசிபிஸ்ல வந்து ஃபுல் டீடைல் போட்டிருக்கேன் பாருங்க. சாப்பிடுங்க டேட். சரண் கை எடுத்து ஊட்டி விட்டுட்டான். மனைவியும் குழந்தையும் சேர்ந்து ஊட்டி விட. இதே வந்து அதே அளவுக்கு உள்ள சிகப்பரிசிலையும் செய்யலாம். ஐ மீன் சிகப்பரிசி அவல் சொல்லுவாங்களே சிகப்பு அவல், அதுல கூட செய்யலாம். ட்ரை பண்ணி பாருங்க. சாமி கும்பிட்டு அக்கா வீட்டுக்கு போனோம். அக்கா வீட்டில் வந்து கிருஷ்ண ஜெயந்தி அவ்வளோ அழகாக கும்பிடுவாங்க. கிருஷ்ணருக்கு அழகாக அலங்காரம்லாம் பண்ணி பாதம்லாம் வச்சு ரொம்ப அழகாக பூஜை பண்ணுவாங்க. ஸோ அக்கா வீட்டுக்கு போயிருந்தோம், அவங்க இன்வைட் பண்ணியிருந்தாங்க.
ஸோ அழகாக கிருஷ்ணர் பாதம்லாம் வச்சுருக்காங்க. கிருஷ்ணர் நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டார், அழகாக மனையில் உட்காந்துருப்பார் கிருஷ்ணர். பார்க்கலாம் வாங்க, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஜி இருந்தாங்க, அக்காவுடைய ஹஸ்பண்ட் அவங்க, அப்புறம் ராகேஷ் குட்டி இருந்தாங்க. ராகேஷும் அவங்க டேடியும் ஒன்றா வேஷ்டி கட்டியிருந்தாங்க. ஸோ பார்க்கவே அற்புதமாக இருந்தது. ஸோ பூஜை அறைக்குள்ளே போகலாம். பூஜை அறையில் நடு வீடு வந்து காட்ட வேண்டான்னு அத்தை சொன்னதுனால நான் வந்தது காட்டலை, கீழே மட்டும் நான் காமிக்கிறேன். படையல் போட்டிருந்தாங்க, கிருஷ்ணரை வந்து அலங்கரித்து மனையில் வச்சுருந்தாங்க, அது மட்டும் காட்டுறேன். பலகாரம் வந்து இது தான் செஞ்சுருந்தாங்க. ஸோ கிருஷ்ணர் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக உட்காந்துருப்பார். ஸோ ஷர்வினுக்கு வந்து நாங்கள் கிருஷ்ணர் மாதிரி ட்ரெஸ்லாம் பண்ண சொல்லி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன் சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி நான் நம்ம வீட்டுக்கு போய் ட்ரெஸ்லாம் கொண்டு வந்துட்டேன். டக்குன்னு ஷர்வினுக்கு ட்ரெஸ்லாம் மாற்றி விட்டு நான் வந்து அழகாக ட்ரெஸ் பண்ணி விட்டுட்டுருந்தேன். ஷர்வினுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுறது பிடிக்கவே பிடிக்காது, ஆல்வேஸ் டிஷர்ட்ஸ் தான் பிடிக்கும். மாம் குத்துற ட்ரெஸ் வேண்டாம் மாம் வேண்டாம் மாம்னு சொல்லிட்டு இருந்தது. அப்புறம் நாங்கள் எல்லோரும் பேசி பேசி சிரிக்க வச்சு கன்வின்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஷர்வின் குட்டி ஃப்ளூட் ஃப்ளூட் கிருஷ்ணா வந்துட்டேன் சொல்றாங்க. கிருஷ்ணா வந்துட்டேன், கிருஷ்ணா வந்துட்டேன். ஏ பாடுங்க. என்ன கட்டி போட எந்த கயிறும் இல்ல, என்ன கட்டி எந்த போட கயிறு இல்ல. போதுமானக்கே உன போதுமான நான் கேக்குறேன். அவ எத்த தடவை கொடுத்தாலும் என்ன கட்டி போட எந்த கயிறு இல்ல, வேற மாதிரி தான் பாடுறான். ஒழுங்கா பாடுப்பா. என்ன கட்டி போட எந்த கயிறு இல்ல பாடு. என்ன கட்டி போட எந்த கயிறு இல்ல பாட்டா பாடு. என்ன கட்டி போட எந்த கயிறும் இல்ல, என்ன கட்டி கயிறு போட இல்ல. அவ்வளவுதான். என்ன கட்டி போட எந்த கயிறும் இல்ல பாடு. என்ன கட்டி போட எந்த கயிறு இல்ல. இன்றைக்கி கடவுள்கிட்ட மட்டும் இல்லாமல் பெரியவங்க காலிலையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினோம். ஹஸ்பண்ட்கிட்டையும் நான் மறக்காமல் ஆசீர்வாதம் வாங்கிட்டு காசும் வாங்கினேன். இன்றைய டே விலாக் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபேமிலியோட டைம் ஸ்பென்ட் பண்ணி போச்சு, ரொம்ப பாசிட்டிவாக போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்றத வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர், டாடா, பாய்.